ருவாயூரப்பா நாராயணியம் தசகம் இருபத்தி ஒம்பது அமிர்த ஆஹரணம் அசுர ச அப்படின்னா அமுதத்தை அமுதம் வரதுலையா தன்வந்திரி பகவான் எடுத்துன்னு வந்தார்னு அதை வந்து தேவர்கள் கொள்ளுதலும் அசுரர்களை அழித்தலும் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம் ஏன் வந்து அசுரர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன் தேவர்களுக்கு மற்றம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா தேவர்கள் வந்து தெய்வ பலத்தை நம்புகிறார்கள் அதனால தான் ஆனால் அசுரர்கள் வந்து தெய்வபலத்தை நம்புறதில்ல அதோடு இல்லாமல் அறுபத்தாறு கோடி அவர்கள் எண்ணிக்கை அதனால் அவர்கள் என்ன சார்கள் நம்மளுடைய எண்ணிக்கை நிறையா இருக்குது நம்மளுக்கு கடவுளோட அருள் தேவையில்லை அப்படின்னு அதனால தான் அவர்களுக்கு வ வஞ்சித்து தேவர்களுக்கே எல்லாத்தையும் கொடுத்தார் அப்படிங்கிறதா ஐதிகம் இதை நம்ம போதே நம்ம தேவர்கள் எப்படி அமிர்தபானம் பண்ணி ஆனந்தம் அடைந்தார்களோ அந்த மாதிரி ஆனந்தம் அடைகிறோம் இது பாகவதத்தில் எட்டாவது ஸ்கந்தத்தில் ஸ்ரீ சுகரால் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதையே அவர் ரொம்ப நம்ம பட்டத்தினை சுருக்கி ஒரே ஒரு தசகத்தில் நம்மளுக்கு அதே கருத்துக்களை அதே அமுதத்தை நம்மளுக்கு வழங்கியிருக்கிறார் இப்போ முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம் அமிர்தம் ஹரச் சுத்திய சுதான சரணான் அனுநீய தேவான் சத்யஸ்திரோததிதேவ பவத் பிரசாதா பவத் பிரபாவாத்யூத்திய கலகா திதிஜா பபூஹோ பவத் பிரபாவாத் அப்படின்னா உன்னுடைய பிரபாவத்தால் அர்த்தம் உன்னுடைய கருணையால் இந்த பார்க்கடலேருந்து வெளியில் வந்த உடனே என்ன பண்ணார் அந்த இந்த தன்வந்தி கையிலேருந்து அசுரர்கள் வந்து அந்த அமிர்த கலயத்தை பிடுங்கின்னு போயிட்டாங்களாம் அப்போ தேவர்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ ஒன்றை தவிர வேறு யாரையுமே அடைக்கலம் இல்லாத அந்த தேவர்களை அமைதியாக இருக்கும் உடனே காணாமல் போயிட்டாராம் காணாமல் போயிட்டு மாயையை உண்டு பண்ணி அந்த அரசர்களுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணிட்டாரா சண்டை எனக்கு தான் அவனை ஃபஸ்ட்டு உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட வச்சுட்டாரா பகவான் தன்னுடைய மாயையால் ரெண்டாவது ஸ்லோகம் श्यामा रुचापि वयसापि तनुं तदानीं प्राप्तोऽसि तुङ्गकुचमण्डलभङ्गुरां त्वं पीयूषकुम्भकलहं परिमुच्य सर्वे तृष्णाकुला प्रतिययुः त्वदुरोजकुम्भे காணா போன நீ என்ன பண்ணின விஷ்ணு ஒரு பெண்ணோட உருவத்தை எடுத்துட்டேன் அது உருவம் எப்படி இருந்தது உலகத்தையே மயக்கிற மாதிரி இருந்ததுதான் நீல நிறத்தில் வாலிப நல்ல யௌவனம் மார்புகள் நல்லா உயர்ந்து பருத்திருந்தது அதை தவிர கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருந்தது பார்த்தோன்ன அசுரர்கள் என்ன பண்ணுறாலும் அவர் ஏற்படுத்தின மாயால் அமுதத்துக்காக போட்ட சண்டையை விட்டுட்டு அந்த கும்பத்தை அதாவது கும்பம்னால் அந்த அமிர்த கலசத்தோட மேலிருந்து ஆசையை விட்டுட்டு உன்னுடைய மார்பகங்களாக கும்பத்தில் ஆசையை விட்டு உங்கள்கிட்ட ஓடி வந்துட்டாங்களாம் அதாவது அந்த கும்பங்கிற வார்த்தையை எந்த இடத்துல விளையாடிருக்கார் பட்டத்திரி அதாவது முதல்ல இருந்தால் அந்த அமிர்த கலசம் ஆகிய கும்பத்து இருந்த ஆசையை விட்டு விட்டு உன்னுடைய மார்பகங்களாகிய கும்பங்களில் ஆசையை வைத்து ஓடி வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து மாயையா மாயை பண்ணி அவர்களை டைவர்ட் பண்ணுறார் மகாவிஷ்ணு மூணாவது का त्वं मृगाक्षि विभजस्व सुधामि मामीति आरूढरागविवशान् अभियाचतो मून विश्वस्यते मयि कथं कुलटास्मि दैत्याह इत्यालपन् अपि सुविश्वसितानतानीः மேலும் காம தலையை கேறிடுத்தான் அந்த அசுரர்களுக்கு அப்போ தான் மிருகாட்சி மிருகானா மான்னு அர்த்தம் அந்த மான் போன்ற கண்களை உடையவளே நீ யார் கா அத்வம் நீ யார் இந்த அமுதத்தை எங்களுக்கு பங்கிட்டு கொடுன்னு கேட்டுட்டாங்களாம் அவளை யார் என்ன ஒன்றுமே தெரியாது இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைஞ்சி கிடச்ச அமுதத்தை அவள் கையில் கொடுத்துட்டு நீ தான் எங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் அவ்வளோ தூரம் காமம் தலையை ஏறி போய்ட்டான் உடனே நீ வந்து என்ன சொன்ன அவரை பார்த்து இந்த பெண் உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு அசுரர்களே நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு நடத்தை இல்லாதவள் கறுப்பு இல்லாதவள் என்ன எப்படி நீங்கள் வந்து நம்புகிறேள் அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு அவள் மேலே நம்பிக்கை ஐயோ தன்னை பற்றி உண்மையெல்லாம் அப்படி சொல்கிறாள் இவ உண்மையாகவே ரொம்ப ந நல்லவழாக தான் இருப்பாள் அதனால் இவளை நம்பி அந்த அமிர்தத்தை கொடுத்தோன்னா நம்மளுக்கெலாம் கரெக்டாக பங்கிட்டு கொடுத்துருவா அப்படின்னு அந்த காமம் தலை கேறினதால் அவர்கள் சொன்னார்களாம் இதுலேருந்து பட்டத்திற்கு என்ன விளக்க விரும்புகிறாருனா காமம் தலைக்கேறிய மனுஷனுக்கு தன்னிலே புரியாது என்ன என்ன சொல்கிறோம் என்ன பண்ணுறோன்னே புரியாது இவ்வளோ அமிர்தம் கிடைச்சோ அதை வந்து அவகிட்ட அவளை நம்பி அவ நான் நான் குல பெண் இல்லைன்னு சொல்லியும் அவகிட்ட கொடுத்து அவளை நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும்னு கெஞ்சுறார்களான் அடுத்தது நாலாவது ஸ்லோகம் मोदा मोदासुधाकलशमेष ददसुसात्वं दुश्चेष्टितं मम सहध्वम् इति ब्रुवाणा पङ्क्तिप्रभेदविनिवेशितदेवदैत्यालीलाविलासगतिभिः समदासुधां ताम् இந்த அமிர்தக்களை கலசை கொடுத்தோடே சரி மகிழ்ச்சியாக வேறு கொடுக்குறாங்களாம் சந்தோஷமாக என்ன வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு அப்போ நீ என்ன சொல்கிற நான் என்ன வேணால் பண்ணுவேன் என்னோடய தகாத செயல்களை எல்லாம் நீங்கள் தான் நான் வந்து உங்கள் நீங்கள் கொடுத்த வேலையை பண்ணுவேன் என்னால் தான் மம துஷ்சேஷ்டித்தம் சகத்வம் அப்படின்னா என்ன நான் வந்து ரொம்ப நியாயமாலாம் இருக்க மாட்டேன் தகாத செயலாம் பண்ணுவேன் தகாத செயல்களை நீங்கள் பொறுத்துக்கிறீங்களா அப்படியாக இருந்தாக்கா நான் வந்து உங்களோட உங்களுக்காக நான் பங்கிட்டு தரேன் அப்படின்னு சொன்னாராம் அப்படி சொன்ன உடனே அதுக்கும் சரி சரின்ட்டாங்களா அந்த அசுரர்கள் உடனே என்ன பண்ணாலாம் தேவர்களெல்லாம் ஒரு வரிசையில் உட்காந்து வச்சாலும் அசுரர்களையெல்லாம் தனித்தனியாக அதே மாதிரி வரிசையில் உட்கார வச்சுட்டு அப்படி அவ கிட்ட மயக்கிற மாதிரி அந்த அசுரர் பக்கத்தில் போய் பலவிதமான சேஷ்டைகள் மயக்கிற மாதிரியான நடவடிக்கை அங்கே இங்கே போகிறது அவர்களை திருடைய அங் எல்லாம் காட்டி மயக்குவது அந்த மாதிரி பண்ணிட்டு நைசாக இந்த பக்கம் தேவர்கள்கிட்ட வந்து கடகடன்னு அவர்களுக்கு அமுதத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு திருப்பி அந்த பக்கம் போய் நடக்கிறது உல்லாசமாக பார்க்குறது மயக்கமாக அவங்கள மயக்கிறது கண் க கண் பார்வையால் இந்த மாதிரியே பண்ணி பண்ணி இந்த விளையாட்டாலும் இன்பத்தை ஊற்ற நடை உடையாலும் என்ன பண்ணாலாம் அவசரர்கள் பக்கம் சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டு தேவர்கள் பக்கத்தில் அமுதத்தை நிறையா பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாராம் மகா மோகினி வடிவத்தில் வந்த மகாவிஷ்ணு அஸ் பாஸ்வியம் பிரணயினி இதி அசுரேஷு தேஷு जोषं स्थितेश्व समाप्य सुधां सुरेशु त्वं भक्तलोकवशगो निजरूपमेत्य स्वर्भानुम् अर्ध परिपीत सुधं व्यलावि पातुकूड असुर बुद्धि वर्ण पन्दि अमृतमेव वर्लये அங்கே என்னமோ போயிட்டு போயிட்டு வரா கடை கடன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து வெறும் டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு கூட தெரியாமல் இல்லை இல்லை இவன் ரொம்ப நம்மள்ட்ட ஆசையாக இருக்கா நம்மள்ட்ட தான் அன்பாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பெசாமல் இருக்காங்களாம் அப்போது வந்து நீ என்ன பண்ண பக்தர்களுக்கு ஆகிய நீ அது எல்லாத்தையும் அவன் தான் ஃபுல்லாக தேவர்களுக்கே கொடுத்து முடிச்சிட்ட இந்த மாதிரி நம்ம லைனுக்கு வரல அப்படிங்கிறத அந்த ராகு மதுரம் கண்டுபிடிச்சிட்டான் நான் சொலர்கள் வரிசையில் நைசா தேவர்கள் வேஷத்தை போட்டு தேவர்கள் வரிசையில் போய் உட்காந்துட்டாரான் உட்காந்து நைசா அமிர்தத்தை எடுத்து பாதி குடிச்சுன்னு இருக்கும்போது சந்திரனும் சூரியனும் சொல்லிட்டாலும் மோகினிட்டு இங்கே பாரு இவன் வந்து அசுரர்கள் வந்து தேவ வேஷம் போட்டு நீங்கள் வந்து அமிர்தத்தை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்ன டக்குன்னு என்ன பண்ணாலும் சொன்னார் சுதர்சன சக்கரத்தால் அவளுடைய தலையை வெட்டிட்டாராம் அந்த ராகுவோட தலையை ஸோ தலைக்கு தான் அந்த மரணம் இல்லாத தன்மை வந்தது ஏன்னா அந்த கழுத்தோடு நின்று எடுத்த அந்த அமிர்தம் அது கீழே இறங்குறதுக்குள்ளே தலையை வெட்டிட்டார் அவர் ஏன்னா அவன் ஏமாற்றி இவரை சீட் பண்ண பார்த்ததால அதனால் தலை தனியாக போயிடுது முண்டம் தனியாக போயிடுது அந்த தலையை வந்து தான் அதுக்கப்புறமா வந்து அந்த நவகிரகத்தில் ஒன்றா வந்து ஆக்கி ஆக்கி வச்சு வந்து வரலாறு அதுதான் வந்து மரணம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு அதாவது என்னென்னா இந்த இடத்துல நம்ம நினச்சிக்கலாம் என்னடா அது அசுரர்கள் இப்படி ஏமாத்திருக்காருன்னு ஏன்னா அவருடைய நோக்கம் என்னென்னா துஷ்டர்களை அழிப்பது தேவர்கள் வந்து அமைதியாக இருந்ததால் அவர்களுக்கு நன்மை செய்தாக்க உலகத்துக்கு நன்மை உண்டாகும் அசுரர்களுக்கு ஏற்கனவே பலம் ஜாஸ்தி அசுர பலம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் அவர்களுக்கு இன்னும் அமிர்தத்தை வேறு கொடுத்தா பாம்புக்கு பால் பார்த்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதால அவர்களுக்கு கொடுக்காமல் எல்லாத்தையும் கொடுத்தா அதில் ஏமாத்தப்பான ஏமாத்த பார்த்த ராகுவோட தலையை வெட்டிட்டார் துவத்த சுதாகரண யோகிய பலம் பரேஷு दत्वा गते त्वयि सुरैः खलु ते व्यगृह्णन् घोरेत मूर्च्छतिरणे बलिदैत्यमाया व्यामोहिते सुरगणे ये गोविन्द गोविन्दे गोविन्द्र मोहिनी उर्व मार्ति வந்து காணாக போயிடுறார் காணாமல் போயிட்டு திருப்பி வந்து வருவார் அதனால்தான் இந்த இடத்துல நம்ம வந்து துவமிகா விராசேகி அப்படிங்கிறதுனால கோவிந்தா சொல்கிறோம் அப்போ என்ன பண்ண இந்த அமிர்த கலசத்தை ம மரியாதை இல்லாமல் அந்த தன்வந்திரிக்கிட்டேருந்து பிடிங்கின தான தகுந்த பலனை வந்து நீ அசுரர்களுக்கு கொடுத்த அப்புறம் நீ மறைஞ்சு போயிட்டேன் ஏன்னா உன்னோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு அது மோகினி உருவமானு மறைந்து போயிடுச்சு அப்போ தான் அந்த அசுரர்களுக்கு புரிஞ்சது ஓ இதெல்லாம் மகாவிஷ்ணுவோட மாயை அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பயங்கர சண்டையாக அந்த அந்த பார்க்கடலோட கரையில் நடந்த அந்த சண்டை வந்து ரொம்ப கோரமாக இருந்தது தான் அசுரர்களுக்கு நிறைய எப்போவுமே பலம் உண்டு தேவர்களுக்கும் இப்போ அமிர்தம் குடித்ததால் நல்ல பலம் வந்தது ஆனால் அந்த எந்த இடத்துல என்ன பண்ணான்னா பலி சக்கரவர்த்தி என்ன பண்ணான்னா அந்த மா அசுர மாயைகளை நிறையா கொண்டு வந்து அந்த தேவர்களுடைய மனசை வந்து கலக்கிட்டாரன் அதனால் அவர்களுக்கு அறிவு இழந்து அவர்களுக்கு வந்து தோக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களாம் இந்த அசுரர்களோட மாயையால் அப்போது நீ திரும்பி அப்போ எல்லா தேவர்கள் அப்பா எங்களால் முடியலன்னு திரும்பி மகாவிஷ்ணு வேணும்னு நீ திரும்பி அந்த போர்க்களத்தில் தோன்றினாய் அதான் மோகினி உருவம் எடுத்து போனவர் திரும்பி வந்து எட்டு கைகளுடன் எல்லா ஆயுதங்களுடன் திரும்பி மகாவிஷ்ணு அந்த இடத்துல தேவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தோன்றிட்டார் मिम शक्रो जगान वलान चलूने। फेने रनम त्वं कालनेमि अथ मालिमुगान् झघन्त शक्रो जघान बलिजम्भवलान् सपाकान् शुष्कार्द्रदुष्करवधे नमुचौ च लूने फेने नारदगिरा निर्णो रणं त्वम् அந்த மாதிரி எட்டு கைகளோடு ஆயுதங்களுடன் தோன்றிய அது மகாவிஷ்ணுவனு பண்ணார் அசுரன் மாலிங்கிறவன் அதெல்லாம் அவங்களெல்லாம் அழித்தாராம் அப்புறம் இந்திரன் வந்து பகாசுரன் பலி ஜம்பன் வலன் ஆகியவர்களை அழித்தானான் அப்போது நமுச்சிங்கிறவனை வந்து கொல்லவே முடியலையா அப்போ நாரதர் சொன்னாராம் இவனை வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது வெட்டாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான பொருளால் தான் கொல்ல முடியும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது தன்னுடைய வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணி அவனை கொல்ல முடியலையாம் அப்போ என்ன நினச்சானா அவன் என்னடா அது வஜ்ராயுதத்தை யூஸ் பண்ணி கொல்ல முடியலையே இவன் என்ன அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னோடனே அப்போ நாரத சொல்லி கொடுத்தாரான் இவனை வந்து எந்த பொருளால் அழிக்க முடியும்னா ஈரமாகவும் இருக்கக்கூடாது காஞ்சும் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்குன்னா அப்போ தான் அவருக்கு தோண்டித்தான் இந்திரனுக்கு வந்து நுரை இந்த நுறையில் பார்த்தேன்னா கையால் புசுன்னு பண்ணால் அந்த இதெல்லாம் போயிடும் ட்ரையாகவும் இல்லை வெட்டாகவும் இல்லை ஸோ அந்த நுரையால் அந்த வந்து நமூச்சியை கொண்டாதான் இந்திரன் அப்போ எல்லோரும் இந்திரனை வந்து ரொம்ப சந்தோஷமாக போற்றினார்களாம் இல்லை பாகவதத்தில் அவர் எப்படி தோன்றினாருங்கிறத ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கு இதில் அவ்வளோ விஸ்தாரமாக சொல்லலை பட்டதிரி எப்படின்னா கருணனுடைய தோளில் தாமரை மலர் போன்ற தன்னோட கால்களை வச்சுக்கொண்டு பீத்தாமரத்தை தரிச்சுண்டு செந்தாமரை மலர் போன்ற கண்களுடனும் எட்டு கைகளுடனும் கவுஸ்துபம் வில மதிக்க முடியாமல் கிரீட்டம் குண்டலம் இதெல்லாம் போட்டு வந்தாராம் பகவான் இந்த அசுரர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு அப்போது அவர் வந்த உடனே என்னாச்சா அந்த அசுர மாயைகள்லாம் நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்த கனவெல்லாம் இப்படி மறைஞ்சி போய்ட்டுருது இல்லையா நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த ஆபத்தெல்லாம் தேவர்களுக்கு மறைஞ்சிடுதான் இதுலேருந்து என்ன தெரியிறது ஸ்ரீ ஹரியோட ஸ்மரணம் இருந்தால் எல்லா ஆபத்துலேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம் பகவானோட தியானத்தால் தான் நம்ம வந்து எல்லா விதமான இடையூறுகளும் கடக்க முடியும் அதனால் அதுக்காகவே நம்ம பகவானை ஸ்மரிக்கணும் அதான் கோட்டிம் தெக்துவா ஹரின் ஸ்மரையத்து அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் நம்ம இதில் இந்த சின்ன சின்ன பாடங்கள் வந்து நடுநடுவில் நம்ம படிச்சுனே வரணும் இதில் அதான் அசுரர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத மாயைகளை உண்டு பண்ணி தேவர்களை மனக்கலக்கம் பண்ணினார்களாம் அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாத அந்த கொரோனாங்கிற வைரஸ் நம்மளை எல்லோரும் நம்மளை அப்படியே மனக்கலக்கம் பண்ணுறது இல்லையா அப்போ ஹரிய ஸ்மரணம் பண்ணதாலாம் தேவர்களுக்கு அந்த மனக்கலக்கம் எல்லாம் மறைஞ்சு அதே மாதிரி இப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா அப்படிங்கிற வைரஸும் நம்ம ஹரி ஸ்மரணம் பண்ணுறதால எல்லாம் தானாகவே வந்து மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம் இதில் வந்து பலி கொண்டி கா காயம் ஏற்பட்டு தான் காயம் ஏற்பட்டுதானே அவனை எல்லோரும் வந்து போர்க்களத்துலேருந்து எடுத்துன்னு போயிட்டாலாம் அப்புறம் அசுர குருவான சுக்கராச்சாரியார் வந்து அவனோட காயத்தெல்லாம் சரி பண்ணிட்டாராம் அவர் என்ன பண்ணாராம் அந்த போர்க்களத்தில் கழுத்து வரையும் இருக்கிற வாடுக்கெலாம் திரும்பி தன்னோடய சஞ்சீவினி மந்திரத்தால் திரும்பி அவர்களெலாம் உயிர் கொடுத்துட்டாரான் சுக்கராச்சாரியார் அதை தவிர கொஞ்சம் கொஞ்சம் காயம் படைந்தவர்கள் அவர்களெல்லாம் வந்து திருப்பி அவர்களாக சரி பண்ணிட்டாராம் இந்த மாதிரி அதில் என்ன தெரியுதுன்னா அசுரர்கள் மே வந்து தன்னோடய குரு மேலே இருந்த பக்தியால் அவர்களுக்கும் அட்வான்டேஜ் கிடச்சிது அப்படிங்கிறது இதில் தெரிகிறது அது மாதிரி அசுரர்கள் வந்து நிறைய மெத்தப்படுத்தவர்களாம் அவர்களும் வேத வேதம் அதோடய குரு பக்தி எல்லாமே ரொம்ப ரொம்ப உடையவர்கள் அதனால் ஆச்சாரிய பிரசாதம் துஷ்டர்களாக இருந்த போதிலும் அவர்கள் வந்து மந்திரம் ஆச்சாரியன் தர்மம் இதெல்லாம் அசுரர்கள் பற்று பற்றுடையவராக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கும் அதால் அட்வான்டேஜ் கிடைச்சிது அப்படிங்கிறது பகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோஷாவபுர தே ஸ்ருத்வா விலோகன குதூகலவான் மகேஷக பூதை சமம் கிரிஜயாச்ச கதா பதம் தே அப்ரீத்து அபிமதம் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சிவபெருமான் வந்து அசுரர்களை மயக்கிறதுக்கு நீ எடுத்துக்கொண்ட பெண்ணோட வடிவத்தை பற்றியெல்லாம் கேள்வி விட்டோன்னே அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பார்க்கணுமே அந்த மோகினியோட உருவத்தை அப்படின்னு கிரிஜானா இந்த இடத்துல மலையிலேருந்து பெ பிறந்த பெண் மலை அரசனுடைய பெண் ஆகிய பார்வதி அப்புறம் பூத்தை சமம் பூத்த கணங்களோடையும் எல்லாத்தையும் ஆயிடுச்சு உன்னோட உலமாக வைக்குண்டத்துக்கு வந்தானான் வந்துட்டு சிவன் என்ன கேட்டானா ஸ்துத்வா உன்னை சோசனம் பண்ணி அப்ரவீத்தன கூறினார் என்ன எனக்கு உன்னோடய மோகினி உருவத்தை நீ காமிக்கவே இல்லையே எனக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டோடனே உடனே மகாவிஷ்ணுவானவர் இருந்து மறைஞ்சிட்டார் சிவனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுவதற்காக முன்னெடுத்த மோகினி உருவத்தை விட இன்னும் ரொம்ப அழகான உருவத்தை எடுக்கிறதுக்காக போயிட்டார் ஆராம कन्दुकघातलीला लोलायमाननयनां कमनीं मनोज्ञां त्वाम् एव वीक्ष्य विगलत् वसनां मनोभूः वेगादनङ्गरिपुरङ्गसमालिलिङ्ग அப்படியே பார்த்த உடனே மனசையும் கண்ணையும் கவர்ற மாதிரியான ஒரு அழகான பெண் உடனே எடுத்துட்டேன் சிவனுடைய வேண்டுகோளுக்கு அதோடு இல்லாமல் நீ என்ன பண்ண ஒரு பூஞ்சோலை ஒரு கார்டன் பக்கத்தில் இருந்து பந்து எடுத்து வேறு தொடங்கினேன் பஞ்ச மே கையும் மேலையும் கீழையும் போகிறது மார்வகங்கள்லாம் ஆசையிறது அங்கேயும் இங்கேயும் ஓடினு ஆடினு விளையாடுறதை பார்த்தோன்னே இன்னும் அப்படியே கவர்ச்சி சிவனுக்கு சிவனுக்காக க ரொம்ப ஆசையாது நான் அவளை பார்த்தோன்னே லோலாயமான நயனாம் அப்படின்னா என்ன சுழல்றதான் கண்ணெல்லாம் சுழண்டு சொண்டு பந்து மேலே போகும்போது மேலே கீழே போகும்போது கீழே அப்படியே சுழண்டு சொன்று ஆடுறது அப்புறம் ஆடையெல்லாம் நழுவிறதான் அந்த நிலையில் அப்போ அந்த மாதிரி இருக்கச்சே மன்மதனுடைய பகைவனாகிய சேவைப்படுவோம் ஏன்னா மன்மதனை தன்னுடைய வந்து மூன்றாவது கண்ணால் எரித்தார் இல்லையா ஒரு தவத்தை கலைக்கும் போது என்னால் அப்படிப்பட்ட மன்மதனுக்கே பகைவியாக பகைவனாக தான் வேகாதனங்கு ரிப்பு ரிப்புன்னா எதிரி ரிப்புவாகிய நீ ஒன்றைய ஒன்னைய அது அப்படிப்பட்ட சிவபெருமான் மன்மத்தனுடைய எதிரியான சிவபெருமான் தன்னுடைய மயம் இழந்தார் காம விகாரத்தால் ஓடி வந்து அப்படியே அந்த பெண் உருவம் எடுத்த அந்த மகாவிஷ்ணுவை ஆற தழுவி கொண்டாரும் அவ்வளோ கவர்ச்சியாக வருந்திருக்கா இதெல்லாம் வந்து ஒரு சிவ லீலே அந்த மாதிரி சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இதை பற்றியெல்லாம் நம்ம நம்மளுடைய லெவலில் திங்க் பண்ணக்கூடாது இதை भूयोऽपि विधृतवदी उपधाव्य देवो वीर्यप्रमोक्षविकसत् परमार्थबोधः त्वन्मानितस्तवमहत्त्वम् उवाच देव्यै पातनिकेतनाथ கட்டின உடனே அந்த பெண் உருவத்தை மகாவிஷ்ணு வேணுட்டே நழுவி நழுவி அந்த காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளெல்லாம் ஓடுறாராம் ஓட 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 விடாமல் துரத்து துரத்தி 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 சிவபெருமான் தோட்டத்தை அதை பார்த்துடைய வீரிய வீரியத்தை அந்த சமயத்தில் வந்து வெளிப்படுத்துகிறாராம் எங்கெல்லாம் அவருடைய அந்த ரேத்தஸ் விழுந்ததோ அதெல்லாம் தங்கமாகவும் வெள்ளியாகவும் ஆயிடுது அப்படின்னு பாகவதத்தில் எழுதிருக்கு எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த காடுகளில் அதெல்லாம் தங்கமாகவும் வெள்ளியெல்லாம் ஆயிடுது அப்புறமா தான் சிவபெருமானுக்கு என்னடா அதை நம்ம இப்படி காம வாயப்பட்டு இந்த பெண் பின்னால் ஓடுறமே அப்படின்னு தெளிவாக அறிந்த உடனே அப்புறமா தான் இந்த சிவா அந்த சிவனுடைய மாயை வந்து மகாவிஷ்ணுவாலேயே களையப்பட்டதுன்னு பட்டத்தில் எழுதுகிறாருங்க மேன்மை அடைஞ்சு தன்னுடைய மனைவியாக பார்வதிக்கு மகாவிஷ்ணுவோட பெருமைகளெல்லாம் எடுத்து கூறுக்கிறாராம் கூறிட்டு அப்படிப்பட்ட குருவாயனோட அந்த சமயத்தில் தான் ஐயப்பன் ஐயப்பனோட அவதாரம் ஏற்பட்டதாக சொல்லுவாள் இப்போ ஐயப்பன் போகிற சீசன் வேறு நம்ம கரெக்டாக இந்த சாப்டரை குருவாயிரப்பனோட கருணையால் படிக்கிறோம் குருவாயூரோட தலைவனே அப்படிப்பட்ட பெருமையோடைய நீயே என்னை காத்திரள வேண்டும் பட்டத்திலே முடிக்கிறார் சுவாமியே சரணமையப்பா ஹரிஹர சுதனே சரணமயப்பா வில்லாதி வீரனே சரணமயப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா குருவாயிரப்பா சரணம் இதில் தான் ஐயப்பனுடைய தோற்றம் இதில் தான் வரும் அந்த மாதிரி சிவன் ஓடிப்போய் அந்த மோகினி அவதாரம் எடுத்து சிவ மகாவிஷ்ணுவை ஆற தழுவிக்கொண்டு அந்த வீரியம் எல்லாம் வெளிப்படுறது தான் ஐயப்பனாக தோன்றியது அப்படிங்கிறது ஒரு வரலாறு நாம் அடுத்தது இருபத்தி ஒம்பது முடிச்சுட்டோம் முப்பதாவது தசகத்தை பார்க்கலாம் குருவாயிரப்பா ச